Move on to the final secret. Secret number three. Secret number three, another Shyam sir. What do I do with this fear? Sir, now ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் பயமா இருக்கு சார். சார் நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், என் பாஸ் கிட்ட பேசணும்னா ரொம்ப பயமா இருக்கு சார். என்னோட மேனேஜர் கிட்ட பேசணும்னா பயமா இருக்கு. நான் ஒரு சேல்ஸ் பர்சன், கிளையண்ட் கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. நான் ஒரு பிசினஸ் மேன், கிளையன்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. பயம் பயம் பயம். இந்த பயத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கா? அபாகஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல இதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? அபாகஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல எஸ் வி ஹவ் காட் அ வெரி 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 இம்பார்டன்ட் ஆன்சர் டு திஸ் க்வெஸ்சன். இந்த கேள்விக்கான பதிலை நாங்க தேடும் போது எங்களோட ரிசர்ச்ல 2 வருஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த பயம்ன்றதை என்ன பண்றது? ஏன்னா நம்ம ரூரல் செமி ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற பிள்ளைங்க எவ்வளவு சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சூப்பர் ஆன்சர் பண்றாங்க. ஆனா அதை முன்னாடி நின்று பேசணும்னு சொல்லும்போது பயம் வருது. சரிப்பா நீ என்கிட்ட பேச வேணாம், டைரக்டா உங்க இன்டர்வியூட்ட போய் பேசும்போது சார் என்ன ப்ரிப்பேர்டா இருந்தேன் சார், நான் முன்னாடி போய் என்னோட பயம் வந்துருச்சு சார் அப்படின்றான். என்னடா பண்ணனா அப்படின்னு நின்றுட்டேன் சார் அப்படின்றான். இதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு 2 வருஷம் தள்ளி இதுக்கான பதில் கிடைச்சது. எங்க கிடைச்சதுன்னா கன்னியாகுமரியில விவேகானந்தர் கேந்திரம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு விசிட் போயிருந்தப்போ இந்த பதில் கிடைச்சிச்சுங்க. சுவாமி விவேகானந்தர் நமக்கு தெரியும், அவர் வந்து சிக்காகோல போய் ஏதோ ஒரு ஸ்பீச் பேசினாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்காகோ யூஎஸ்ல போய் சுவாமி விவேகானந்தர் ஒரு ஸ்பீச் பேசினாருன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஓ, கன்னியாகுமரியில இருந்து மதன்லால் வந்திருக்கீங்க, தேங்க்யூ சார். விவேகானந்தர் கேந்திரம் தனக்கு தெரியும் சொல்றாங்க, வெரி நைஸ். சோ சுவாமி விவேகானந்தர் சிக்காகோல போய் ஒரு ஸ்பீச் பேசியிருக்கிறாரு. அந்த ஸ்பீச்ல கூட முதல் வரி ஒரு மாதிரி ரொம்ப கிரியேட்டிவா வச்சிருந்தாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? முதல் வரி ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையில படிச்சது, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கு அரங்கமே எந்திரிச்சு நின்று கை தட்டினதாகவும் வரலாறு சொல்லும். அப்ப விவேகானந்தர் கேந்திரம்ல என்ன சொல்றாங்க? விவேகானந்தர் இந்தியாக்காரர், அவருக்கு இங்கிலீஷ் தாய்மொழி கிடையாது. அவர் அந்த மேடையில போய் நின்று பேசி அவ்வளவு பெரிய கைத்தட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பயம் இல்லையா? அவர் எப்படி பயப்படாம பேசினாரு, யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் உடனே ஆர்வமா கேட்டேன், சொல்லுங்க சார் எப்படி சார் பேசினாரு? அவர் சொன்ன பதில் அவ்வளவு வியப்புக்குள்ளாக்கிருச்சுங்க. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் சிகாகோக்கு போயாச்சு, அந்த மேடையில போய் நின்னாச்சு, அவரு முழுக்க முழுக்க பயந்தாரு அப்படின்னு சுவாமி விவேகானந்தரே மத்தவங்கிட்ட சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறாரு அத தமிழ்ல சொல்றாங்க. நான் அந்த மேடையில் ஏறி நின்றதும், விளக்குகள் என்பால் திரும்பியதும், மக்களின் கவனம் என்னை நோக்கியதும், என் கால்கள் நடுங்கின, கைகள் உதறின, நான் வறண்டது, வாய் குளிரியது அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காருங்க. பயந்திருக்காரு ஆக்சுவலா விவேகானந்தர். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, நான் பயந்ததுனால முதல் வரி மறந்து போச்சு அப்படின்னு இருக்கிறாருங்க சுவாமி விவேகானந்தர். முதல் வரி மறந்துருச்சு அப்படின்னு இருக்கிறார். மறந்ததுனால சமாளிக்கிறதுக்காக, அவரோட ஸ்கிரிப்ட்லயே கிடையாது, ஸ்கிரிப்ட்லயே கிடையாது, சமாளிக்கிறதுக்காக சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சும்மா எதையோ போட்டு ஆரம்பிச்சதாக சுவாமி விவேகானந்தருடைய சுயசரிதை சொல்றது நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்கிறார். உடனே அரங்கத்துல இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டி இருக்கிறான். அவன் எதுக்கு கை தட்டுறான்? இவ்வளவு நேரம் பேசினவெல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் பேசினானே, இவ்வளவு நேரம் பேசினவெல்லாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேசினானே, இந்த ஆள் மட்டும் கிரியேட்டிவா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான் இருக்கான், சூப்பர் அப்படின்னு கை தட்டி இருக்கிறான். சுவாமி விவேகானந்தர் இங்க இருந்துகிட்ட ஸ்டேஜ்ல எதுக்கு கை தட்டுறானே தெரியல. முத 15 செகண்ட் கை தட்டிக்கிட்டே இருக்கான், ஆனா உள்ள பயம் பட் 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 பட்னு இருந்துகிட்டே இருந்திருக்கு. 30 செகண்ட் அவன் கை தட்டிக்கிட்டே இருக்கிறான், எதுக்கு தட்டுறான்னு தெரியல, ஆனா இன்னும் உள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கு. 45வது செகண்ட்ல விவேகானந்தர் சொல்றாரு, அதை இன்னும் எதுக்கு கை தட்டினு எனக்கு தெரியாது, ஆனா 40-45 செகண்டுக்கு மேல பயம் இல்ல அப்படின்ற, பயம் இல்ல அப்படின்ற. இத விவேகானந்தர் கேந்திரத்துல சொல்றாங்க. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டேன் சார், எப்படி சார் பயம் இல்லாம போகும்? 30 செகண்ட்ல அவ்வளவு நேரம் விடவெடுத்து பயம் இருக்குன்னா 40 செகண்ட்ல எப்படி பயம் போச்சு? அவங்க சொல்றாங்க, விவேகானந்தர் சொன்னாராம், அவன் எதுக்கு கை தட்டுறாங்கன்னா எனக்கு தெரியல, ஆனா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா அவன் கை தட்டும் போது அவன் எதுக்காகவோ என்ன அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அக்செப்ட் பண்ணிட்டான்றத நான் ஃபீல் பண்ண உடனே மறந்து போன அந்த ஸ்கிரிப்ட் மனசுல ஞாபகம் வந்துச்சு, பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டு யூ கெட் இட் பீப்புள்? அதே விவேகானந்தர் நம்ம கிட்ட கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்டர்வியூக்கு போறோம் இல்லையா, இந்த பாஸ் கிட்ட பேசுவோம் இல்லையா, கிளையண்ட் கிட்ட பேசுறோம் இல்லையா, எப்பயாச்சும் அவன் அக்செப்ட் பண்றத ஃபீல் பண்ணிருக்கோமா, இல்ல அவன் அக்செப்ட் பண்றதுக்குள்ள ஓடி வந்துட்டோமாங்க? அவன் அக்செப்ட் பண்றதுன்றது வேற ஒண்ணும் இல்ல,
நீங்க பேசிட்டே இருக்கும், நீங்க குட் மார்னிங் சொல்லும் போது சிரிச்ச முகத்தோட குட் மார்னிங் அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கீங்களா? ஒரு தடவை அந்த ஆடியன்ஸ்ல நின்று பேசும்போது நீங்க சொன்ன ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படி மெல்ல கை தட்டுறத ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க இன்டர்வியூட்ட பேசும்போது எஸ் எஸ் ட்ரூ அப்படின்னு அவர் சிரிச்ச முகத்தோட சொல்றத பாத்துருக்கீங்களா? பார்த்து அடுத்த நிமிஷம் பயம் போயிடும், அத போய் பாருங்கன்னு சொல்றாரு. The point is, நீங்க யார்கிட்ட பேச பயப்படுறீங்களோ, நீங்க எங்க போய் நின்று பிரசன்ட் பண்ண பயப்படுறீங்களோ, உங்க பயம் போறதுக்கான மருந்தே அங்கதான் இருக்கு அப்படின்றாரு. கோ ஃபேஸ் இட், ஃபேஸ் யுவர் இன்டர்வியூவர், ஃபேஸ் யுவர் ஆடியன்ஸ், ஃபேஸ் யுவர் கிளையன்ட்ஸ், அண்ட் யூ வில் ஹேவ் எவ்ரிதிங் தட் யூ ரிக்வயர்.